ஹாய் வணக்கம், திஸ் இஸ் உமா. வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கிற கஞ்சி குடில் பார்க்கலாம். இது 120 இயர்ஸ் ஓல்ட் ஹவுஸ். வெளியில் அழகாக ஒரு திண்ணை இருக்கு. வாசலில் அழகாக கோலம் போட்டு வச்சிருக்காங்க. உள்ள வந்த உடனே ஒரு ஆஃபீஸ் ரூம் இருக்கு. இந்த ஆஃபீஸில் அந்த டைமில் யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே இருக்கு. மேலே ஒரு பழைய ஃபேன், அப்புறம் அதுக்கு கீழே ஒரு சின்ன அட்டிக் மாதிரி இருக்கு. இது அந்த டைமில் யூஸ் பண்ண கோட். உள்ளே வந்த உடனே ஹால் இருக்கு. அந்த பக்கம் இந்த பக்கம் ரெண்டு ரூம்ஸ் இருக்கு. நடுவில் ஒரு ஊஞ்சல் இருக்கு. இது பேபி ரூம். அந்த காலத்தில் குழந்தைங்க விளையாடின டாய்ஸ் எல்லாமே இங்கே இருக்கு. இது லேடிஸ் ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம். இங்க ஒரு பழைய கடிகாரம் இருக்கு. அப்போ இங்கதான் உட்கார்ந்து சாப்பிடுவாங்களாம். இங்க சில திங்ஸ் இருக்கு. இந்த மாதிரி சேர்லாம் இப்போலாம் பார்க்கவே முடியல. இந்த கஞ்சி குடில் காலையில 9 மணிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் ஓபன்ல இருக்கும். இங்க என்ட்ரி டிக்கெட் காஸ்ட் ஒருத்தருக்கு 10 ரூபாய். இது பூஜை ரூம். இந்த கஞ்சி குடில் எஸ்விஎன் பிள்ளை ஸ்ட்ரீட்ல இருக்கு. இது காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அரௌண்ட் 1 கிலோமீட்டர், காஞ்சிபுரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அரௌண்ட் 2 கிலோமீட்டர்ஸ், காஞ்சிபுரம் ஈஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அரௌண்ட் 2.5 கிலோமீட்டர்ஸ் தூரத்துல இருக்கு. அங்கிருந்து இங்க ஆட்டோல வரலாம். இது சமையலற, நடுவுல ஸ்பேஸ் இருக்கு பாருங்க. இங்க அம்மி இருக்கு. இங்க பித்தளை பாத்திரம், அப்புறம் காப்பர்ல பண்ண நிறைய வெசல்ஸ் இருக்கு. அப்போ இங்கதான் சமையல் பண்ணுவாங்களாம். இங்க ஒரு இட்லி பாத்திரம் இருக்கு. இங்க தேங்காய் துருவுறது, அப்புறம் முறுக்கு போடுற திங்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த காலத்துல வீடு எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு தெரியணுங்கிறதுக்காக தான் இங்க விசிட்டர்ஸ் அலோ பண்றாங்க. அப்போலாம் ஸ்விட்ச் போர்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இது ஓபன் பாத்ரூம். சைடில் ஒயிட் கலரில் சின்ன தொட்டி இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து சோப் வச்சுக்கிறதுக்கு. இது குளிக்கிற தண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்கு. இது சுடு தண்ணிக்காக. இது மோர் கடையறதுக்கு நினைக்கிறேன். பக்கத்திலேயே பல்லாங்குழியும் இருக்கு. நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த வீட்டில் அங்கங்க சன்லைட் உள்ள வருது. இது கிணறு. நீங்க காஞ்சிபுரம் வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீட்டை பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை.